ஸ்ரீலங்கா மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்தியா மேலே ரொம்ப ஒரு ஆசை. ஆனால் மேலே மேலிடத்தில் இருக்கிற நான் இந்த பிரமுகர்களுக்கு சைனா மேலே ஆசை இல்லை, அவங்க காசு மேலே ஆசை. ஸ்ரீலங்கன் தலைவர்களோட காசு எல்லாமே சிங்கப்பூரில் தான் உட்காந்து ராஜபாக்கிய பார்க்குறான். அவனுக்கு வந்து 100 கோடி 1000 கோடி 2000 கோடி கொடுக்கும்போது அவன் சைனாட்டி. பாயிண்ட் ஆஃப் ராஜபக்சே செல்லிங் அவுட் ஹிஸ் கவர்மெண்ட், அந்த துறைமுகத்தை எடுத்து கொடுத்துட்டான். என்ன பண்ணுறா சைனா, இந்தியாவை சுற்றி வளைக்கிற மாதிரி நெக்லஸ் ஆஃப் பேர்ல்ஸ் மாதிரி மாலத்தீவு, ஸ்ரீலங்கா, ஓமான்ல ஒரு போர்ட் இருக்கு, இது மாதிரி சுத்தி நம்மளை சுத்தி பாக்குற மாதிரி கன் வச்சு பாக்குற மாதிரி அவங்க அதுக்கு சம்பந்தம் தொட்டு அவனுக்கு உபயோகம் ஆயிடுச்சு. தாழ்வு அதோடைய வீழ்ச்சிக்கு காரணம், பொருளாதார வீழ்ச்சி அரசியல் வீழ்ச்சிக்கு காரணமே ஒரு சில மனிதர்களுடைய அவா பேராசையினால்தான். சைனா அந்த பேராசையை பயன்படுத்தி, அது கருவியை பயன்படுத்தி நாட்டை கவுத்துட்டான். நம்ம ஆட்களுடைய மோடிஜிக்கு எங்கேயும் எந்த அக்கௌண்ட் இல்லை, ஆனா நாட்டை அவர் தூக்கிட்டு போனார். இப்ப சீமானோட ஒரு பேச்சு ரொம்ப என்ன சொல்லுவாங்க, எரிச்சு உரையா இருந்துச்சு. எனக்கு போது எனக்கு கொடுத்துட்டு அந்த காலத்துல நம்ம ஆட்சி இருந்தாங்க, நானி வேலன் ஆட்சி, அது மாதிரி நாங்க பாத்துப்போம். நாங்க வண்டி எங்கிட்ட கொடுத்துட்டு தமிழ்நாடு கொடுத்துருக்கு, நாங்க எங்க நாட்டை நாங்களே ஓட்டிப்போம். 2 நாள்ல வந்து 10 லட்சம் விதவைகள் இருப்பாங்க தமிழ்நாட்டில், 2 நாள்ல. சைனா அந்த பக்கம் பே ஆஃப் பெங்கால் இருந்து அடிப்பான், பங்காள விரிகுடால இருந்து, இந்த பக்கம் ஹம்பன் தோட்டம் இருந்து அடிப்பான், காலி ஆயிடுவோம், அவ்வளவுதான். இப்ப அவன் அடிக்காததுக்கு ஒரே ஒரு காரணம், இந்திய ராணுவம், இந்திய நேவல் ஃபோர்ஸ், இந்திய கப்பல் படை, இதனால தான் அழிக்காமல் இருக்கான். நம்ம ஜாலியாக பேசி பேசுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் பார்த்துப்போம், நம்ம வந்து போர்ப்படை வச்சுப்போம், அந்த காலத்தில் சோழர்கள் எப்படி பண்ணாங்க, ராஜேந்திர சோழன் இப்போ உரப்படாது. நம்ம நினைப்போம், எது திடீர்னு நம்ம போயிருக்காங்க, திடீர்னு ஸ்ரீலங்காவுக்கு போயிருக்காங்க, நமக்கு நம்ம ஆனந்த உடனே இங்கே வந்து நடந்துட்டு அவர் போய் ஸ்ரீலங்காவுக்கு போயிருக்காங்க. அட கேப் பயிர் அவர் ஸ்ரீலங்காவுக்கு போய் அங்கேருந்து நம்மளை சைனாக்காரன் நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம ஆளுங்க யோசிக்கணும். 1953 ஆரம்பிச்சிருங்க. அவங்களுக்கு எப்போ வந்து சுதந்திரம் வந்துச்சோ அப்போ இருந்து தமிழர்களை போட்டு தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாடுலையும் இந்தியாவிலையும் சிறுபான்மையர்கள் கிடைக்கிற சலுகைகளை பார்த்து நம்ம தமிழர்கள் சிறுபான்மையர்களாக இருக்கின்ற ஒரு ஸ்ரீலங்கா அவங்க ரெண்டும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தராசில் வச்சு பார்த்தா கண்ணிலிருந்து ரத்தம் வரையும். யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாண பப்ளிக் லைப்ரரியை எரிச்சாங்க, நம்ம ஆட்களோட சேர்த்து வச்சு எரிச்சாங்க. 96,000 நூல்கள் அங்கே இருந்துச்சு, அல்லது மணக்குடவர்லாம் எழுதின அந்த காலத்துல இருந்து எழுதின நூல்கள் உட்பட ஒரே ஒரு பிரதி தான் இருந்துச்சு. அப்பேற்பட்ட நூல்கள் கூட அழிச்சாங்க, தமிழ் அழிக்கணும்னு அழிச்சாங்க. நம்ம மக்கள் என்ன பண்ணாங்க உடனே, அப்பதான் புலிகள் பிறந்தாங்க. உடனே நான் வந்து தீவிரவாதின்னு சொல்லாதீங்க, புலிகள் வந்து அந்த சக்திக்கு வந்து ஒரு எதிர்சக்தி பிறந்துச்சுங்க. நம்ம மக்களுக்கு நம்ம தமிழர்களுடைய வரலாறு பத்தி தெரியணும். 1823 ஆங்கிலேயர்கள் அவங்களை கூப்பிட்டு போறாங்க. என்னன்னு சொல்லிட்டு போறாங்க, நான் அவனை இங்கிலாந்து கூட்டு போறேன்னு சொல்லி, வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லி, இந்த காலத்துல இந்த கல்ஃப் கூட்டு போறேன்னு ஏமாத்துறாங்களே, அதே மாதிரி அவனுங்களை அரசே ஏமாத்துச்சு. ஸ்ரீலங்கா வரைக்கும் போய் இங்க வந்தாலும் நிப்பாட்டுவோம்னு சொல்லிட்டு அங்கேயும் அவங்க எஸ்டேட்ஸ்ல அவ்வளவு ஒரு காடுகளும் காடு மேடு இருக்கிறதுல நம்ம ஆட்கள் வேலை செஞ்சாங்க. சத்தியமா நான் சொல்றேன், 5 மணி நேரம் 6 மணி நேரம் மழையில இருந்துட்டு 2 மாத்திரை வாங்கிட்டு போறதுக்கு நான் கேட்பேன், ஏங்க இதுக்கு போய் மழை நினைக்கிறீங்க, பிளாஸ்டிக் கவர் வச்சுட்டு இருப்பாங்க, நீங்க தமிழ் பேசுறீங்க சார், தமிழ் மருத்துவர் உங்களை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ கஷ்டமா இருக்கும், எழுச்சியா இருக்கும். ஆனா இல்லாத அந்த எங்களுக்கு வந்து சக்தியும் இல்லை அந்த நெய்யினுடைய விதியை மாத்துறதுக்கு. மோடிஜி மாத்திருக்காரு, 10,000 வீடுகளை கட்டி கொடுத்துருக்காரு. 2009 May 18 கடைசி தாக்குதல்ல யாழ்ப்பாணத்துல வேலுப்பள்ளி பிரபாகரன் இறந்து போறாரு, ஒரு பையன் பாலச்சந்திரன் பிரபாகரன் இறந்து போறாரு. அடுத்த நாள் காலையில நீங்க தயவுசெய்து எல்லாரும் அந்த பேப்பரை பாருங்க, தினத்தந்தி எடுத்து பாருங்க. தலைப்பு பாத்தீங்கன்னா, பிரபாகரன் கொல்லப்பட்டார், தளபதிகளோடு கொல்லப்பட்டார், மகனையும் பண்ணாங்க, எல்லாம் போட்டு. அடுத்தது பாத்தீங்கன்னா, நமது அப்போ தமிழ் தலைவர் திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி சோனியாவுடன் பேசி மந்திரிகள் பிரிவை பத்தி முடிவுன்னு போட்டிருந்தாங்க. இனப்படுகொலை நடக்குது, அதே சமயத்துல நாம வந்து எனக்கு இந்த மந்திரி கூட அந்த மந்திரி கூட நம்ம ஆட்கள் பேசிட்டு இருந்தாங்க. இண்டி இந்த ஐ புள்ளி என் புள்ளி டி புள்ளி கூட்டணி எங்க ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில எல்லா இடத்துலயும் காலி. நான் பேசி பார்த்தேன், மகாராஷ்டிரால காலி, வெஸ்ட் பெங்கால்ல காலி, பீகார்ல காலி, எல்லா இடத்துலயும் காலி. தமிழ்நாட்டில் மட்டும் ஸ்ட்ராங்கா, திமுகவுக்கு நல்லா காங்கிரஸ் நல்லா ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. 7-8 மாசங்கள்ல 1.5 லட்சம் பேர் கொல்லப்பட்டாங்க. நம்ம அப்ப மத்திய கவர்மெண்ட் காங்கிரஸ் என்ன பண்ணாங்க, அந்த சிடி எல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சிடியை பேன் பண்றாங்க. ஆனா சிடி சும்மாவா பண்றாங்க, சிடி அங்க கொலை நடக்குது, எவ்வளவு ஒருத்தர் எடுத்து அனுப்புறாங்க. நானும் ஒரு ரெண்டு பார்த்திருக்கேன், தூக்கமே வரல. தமிழர்களுக்கு நம்ம தமிழ் வரலாறு 1953 போய் படிங்க, சினிமா பத்தி படிக்காதீங்க, சினிமா அப்புறம் பாருங்க, எவன் எவன் எந்த சினிமா எடுக்க போறான்னு பாக்குறேன். நம்ம என்ன நீங்க அப்படி சொல்றீங்க, அதிமுகவே இங்க பாஜக காலம் இழுத்துக்கிட்டே இருந்தாங்களே, நம்ம ஜெயலலிதா மாதிரி போய் அவங்க இருந்து ஒரே ஒரு ஓட்டு அவங்க கவனிச்சாங்க. ஸோ பாஜகவே இருந்த காலகட்டம் ரொம்ப குறுகிய காலகட்டம். மோடிஜி அங்க போய் சொன்னதுனால ஒரு 10 ஓட்டு கூட வரப்போறது இல்லை. ஓட்டு வாக்கு அரசியலுக்கு
அப்பாற்பட்ட ஒரு ஒரு தளத்துல மோடிஜி வந்து இயங்குறாருன்னு உலகத்துக்கு தெரியணும். ஒரு 6 வருடங்கள், 1997 2003 வரைக்கும் வருடம் வருடம் நாங்க போய் இந்த தேயிலை தோட்டத்தில் இருக்கிற நம்ம தமிழர்களுக்கு, நம்ம தமிழர்கள் தமிழ் பேசுகிற ஆட்களுக்கு அப் கண்ட்ரிம்பாங்க, இந்த கேண்டீன் ஓரேலியா அந்த மாதிரி யாழ்ப்பாணம், யாழ்ப்பாணத்தில் இருக்கிறது யாழ்ப்பாண தமிழர்கள். ஆனால் ஸ்ரீலங்காவில் இந்த அப் கண்ட்ரின்னு சொல்கிற இடங்களில் இருக்கிறவங்களுக்கு திருச்சி, தஞ்சாவூர், மயிலாடுதுறை இது மாதிரி இடங்கள்லேருந்து போன ஆட்கள் தான், மதுரை போன்ற இடங்கள்ல இடங்கள்லேருந்து லேபருக்காக அவங்க எடுத்துகிட்டு போனது. நம்ம மக்களுக்கு நம்ம தமிழர்களுடைய வரலாறு பற்றி தெரியணும். 1823 ஆங்கிலேயர்கள் அவங்களை கூப்பிட்டு போகிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு போகிறாங்க, நான் அவனை இங்கிலாந்து கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி, வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லி, இந்த காலத்தில் இந்த கல்ஃப் கூப்பிட்டு போகிறேன்னு ஏமாத்துறாங்களே, அதே மாதிரி அவனுங்களை அரசே ஏமாத்துச்சு. ஸ்ரீலங்கா வரைக்கும் போய் இங்கே வந்தாலும் நிப்பாட்டுவோம்னு சொல்லிட்டு அங்கேயும் அவங்க எஸ்டேட்ஸில் அவ்வளோ ஒரு காடுகளும் காடு மேடு இருக்க இடத்துல நம்ம ஆட்கள் வேலை செஞ்சாங்க. சமீப காலத்தில் ஒரு 20-30 நாட்களுக்கு முன்னால் நமது ஜே பி நட்டா அவர்கள், நம்ம அண்ணாமலை ஜியோடைய மாண்பிகள் அண்ணாமலை ஜியோடைய அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தபால் தலை வெளியீடு இருந்துருச்சு டிசம்பரில், அதாவது டிசம்பர் 28-29 டெல்லியில். நான் அந்த விழாவில் இருந்தேன். 200 வருடங்கள் அவர்கள் சிந்திய கண்ணீர், சிந்திய ரத்தம், சிந்திய வேர், அவங்க அழுது. நீங்கள் பாரதியார் படிச்சிங்கன்னா அந்த காலத்தை போது ஃபிஜி தோட்டத்தை எடுத்துகிட்டு போய் கரும்பு தோட்டத்திலே அம்மா கரும்பு தோட்டத்திலே அவர் விம்மி 4 மாட்டி விம்மி, இது மாதிரி 4 முறை ஒரு சொல்ல அவர் பயன்படுத்தியது பாரதியார் இந்த ஒரே ஒரு பாடலில் தான். அவ்வளோ அவங்க விம்மி அழுதாங்க. அங்கே இருக்கிற கிணறுக்கும் அங்கே இருக்கிற காற்றுக்கும் தான் இல்லையா, அதே போல் இவங்க அழுதுருக்காங்க. அவங்க அழுகு அந்த அழுகிறது அந்த ரத்தத்தையும் 200 வருடங்கள் ஆச்சுன்னு சொல்லி இந்த தபால் தலை வெளியிட்டு பண்ணாங்க. அப்படி இன்னும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 2002-2003 வரைக்கும் போகிறது வரைக்கும் நம்ம தமிழ் பேசுகிற நம்ம தமிழர்கள் தேயிலை தோட்ட தொழிலாளிகளுக்கு அவங்களுக்கு ஓட்டுங்கிறது இல்லை, அப்போ தான் வர ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லை, அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 பேர் டார்மெட்ரி மாதிரி இல்லை, எல்லாம் தரையில் தான் படுப்பாங்க. இந்த இடங்கள் பேர் லை இன், பிகாஸ் யூ லை இன் இட், யூ ஜஸ்ட் லை டவுன் தேர், அவ்வளோதான். அங்கேயே ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, பிரதர், சிஸ்டர் எல்லாரும் அப்படியே படுத்துட்ருப்பாங்க. முதல் முறையாக மோடிஜி கடந்த 4-5 வருடங்களில் நான் போன அந்த லைனில் எங்களுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும். நாங்கள் இந்த முகாம்களுக்கு போகும்போது அப்படி மடகட்டோம். ஏன்னா சிலோன் ஒர்க்கர்ஸ் காங்கிரஸ்னு ஒரு பெரிய இந்த ஒர்க்கர்ஸுடைய ஒரு ட்ரேட் யூனியன் மாதிரி இருந்துச்சு. அதோடைய ஹெட் வந்து தொண்டமான ஐயா, ஒரு அவரும் ஒரு தமிழர், இங்கேருந்து ஒரு தேயிலத்தோட்டு தொழிலாளியாக போய் அப்புறம் ரொம்ப சண்டைப்பட்டு ரொம்ப போராடி சுவாமியமூர்த்தி தொண்டமான இருந்தார். அவரும் அவருடைய பேரன் ஆர்வம் தொண்டமானு என கூப்பிடுவாங்க. நாங்கள் அங்கே போய் ஒவ்வொரு வருடமும் ஒரு 15-20 டாக்டர்ஸோடு போய் அங்கே 5-6 நாள் இருந்து பலருக்கு எல்லாம் இலவசமாக மருந்து மாத்திரம்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு பண்ணி ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டு அப்போ திரும்பி வரணும். சத்தியமாக நான் சொல்கிறேன், 5 மணி நேரம் 6 மணி நேரம் மழையில் இருந்துட்டு 2 மாத்திரை வாங்கிட்டு போகிறதுக்கு நான் கேட்பேன், ஏங்க இதுக்கு போய் மழை நினைக்கிறீங்க, பிளாஸ்டிக் கவர் வச்சுட்டு இருப்பாங்க, நீங்கள் தமிழ் பேசுகிறீங்க சார், தமிழ் மருத்துவர் உங்களை பார்த்துட்டு போகணும்னு சொல்லுவாங்க. அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், எழுச்சியாக இருக்கும். இப்போ ஆனால் எங்களால் அந்த எங்களுக்கு வந்து சக்தியும் இல்லை அந்த நெய்யினுடைய விதியை மாற்றுறதுக்கு. மோடிஜி மாற்றிருக்காரு, 10,000 வீடுகளை கட்டி கொடுத்துருக்காரு, இன்னும் ஒரு 14,000 நம்ம பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவர் வந்து இவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு என்னென்ன பண்ணணுமோ அடி மேலே அடி பண்ணுறாரு, அதற்கு அவருக்கு வந்து ரொம்ப உதவுறது. நாங்கள் அந்த முகாம்களால் பண்ணும்பொழுது எங்களுக்கு ஒரு குட்டி அஸ்டர் மாதிரி ஒரு சின்ன பையன் இருப்பார், அவர் தான் இன்றைக்கி சேர்ந்து தொண்டமான். ஏன்னா இப்போ 20 வருஷம் ஆச்சு, இப்போ அவர் வந்து ஆளுநராக இருக்கார் கிழக்கு ப்ராவின்ஸுக்கு ஸ்ரீலங்கா. எதுக்காக நம்ம மக்களுக்கு தெரியணும்னா, இங்கேருந்து வந்து 40-50 நிமிடங்கள் தான், அந்த 50 நிமிடங்கள் குழம்பு அங்கேருந்து ஒரு 2-3 மணி நேரத்தை போயிடலாம், அவ்வளோதான். நம்ம ஆட்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு தமிழ்நாடுல எங்கேயுமே அவ்வளவு கஷ்டப்படுற தமிழர்கள் நம்மளால் பார்க்க முடியாது. இப்போ அது ஒரு பக்கமே இங்கே இவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்க, வீடு கொடுக்குறாரு, அவங்களுக்கு வசதி கொடுக்குறாரு, கவர்மெண்ட்டோட பேசுகிறாரு, அவங்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துங்கிறாரு, நாங்கள் இது மாதிரி பெனிஃபிட் ஸ்கீம்ஸ் கொடுக்குறோம் உங்களுக்கு, நம்ம வந்து ஸ்ரீலங்காவுக்கு காசு கொடுத்தா அந்த காசுக்கு ஒரு பகுதி எங்கள் தமிழர்களுக்கு போகணும்னு சொல்கிறாரு, அவரும் அங்கே போய் அவரை மாதிரி அவங்கள மாதிரி வெட்டி கட்டுறாரு. அது நம்ம மோடி ஐயா தமிழுக்கு என்றைக்குமே வெட்டி கொடுக்க மாட்டார். இப்போ இன்னும் கொஞ்சம் நீ கொஞ்சம் வடக்கு பக்கம் வாங்க, ஸ்ரீலங்காவில் வடக்கு பக்கம் வந்தீங்கன்னா யாழ்ப்பாணம், யாழ்ப்பாணமும் கொழும்பு, கொழும்பு கொஞ்சம் சவுத் வெஸ்ட்டில் இருக்கு. 1953 ஆரம்பிச்சிருங்க, அவங்களுக்கு எப்போ வந்து சுதந்திரம் வந்துச்சோ அப்போ இருந்து தமிழர்களை போட்டு தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
ஏன்னா நம்ம வந்து அங்கே வந்து சிறுபான்மையில் 15-16%. தமிழ்நாடுலையும் இந்தியாவிலையும் சிறுபான்மையர்கள் கிடைக்கிற சலுகைகளை பார்த்து நம்ம தமிழர்கள் சிறுபான்மையர்களாக இருக்கின்ற ஒரு ஸ்ரீலங்கா அவனுக்கு ரெண்டும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தராசில் வச்சு பார்த்தா கண்ணிலிருந்து ரத்தம் வரையும். 1953 ஆரம்பித்தாங்க சிலோன் ரைட்ஸ், 199 பேர், அப்புறம் 58 800 பேர், அப்புறம் 77 2000 பேர், 83 30,000 எனக்கு தெரிஞ்ச ஒரு 30-40 குடும்பங்கள் 83 ரைட்ஸ் அங்கிருந்து விட்டு இங்கே வந்தாங்க. இது மாதிரி அவங்க திருப்பி திருப்பி நம்ம சிறுபான்மையர்கள் தமிழை ஒழிக்கிறதுக்கு நடுவில் 1977 உலகத்திலே அவ்வளவு தமிழ் நூல்கள், 96,000 நூல்கள் லிட்ரேச்சர்லேயே, லிட்ரேச்சர் பார்த்திங்க இலக்கியங்கள்லேயே ரொம்ப மோசமான, ரொம்ப ஒரு மோசமான ஒரு ஒரு ஆக்ட், ஒரு நிகழ்வுனா ஈஜிப்டில் அலெக்சாண்ட்ரியா ஒரு இடத்துல, அலெக்சாண்டர் கிரேட் அவர் பேரில் வந்த ஒரு சிட்டியில் அப்பேற்பட்ட ஒரு ஏன்ஷியன் லைப்ரரி இருந்துச்சு நூலகம், அந்த நூலகத்தை வந்து எரிச்சாங்க ரோமாபுரி வந்து வாஷ் திங்ஸ், ஏன்னா அவ்வளவு நூல்கள் அங்கே இருந்துச்சா எல்லாத்தையும் ஒழிச்சாங்க. அதே போல் யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாண பப்ளிக் லைப்ரரியை எரிச்சாங்க, நம்ம ஆட்களோடு சேர்த்து வச்சு எரிச்சாங்க, 96,000 நூல்கள் அங்கே இருந்துச்சு. அதுலேருந்து மணக்குடர் மணக்குடவர்லாம் எழுதின அந்த காலத்திலிருந்து எழுதின நூல்கள் உட்பட ஒரே ஒரு பிரதி தான் இருந்துச்சு, அப்பேற்பட்ட நூல்கள் கூட அழிச்சாங்க, தமிழ் அழிக்கணும்னு அழிச்சாங்க. நம்ம ஆட்கள் என்ன பண்ணாங்க உடனே, அப்போ தான் புலிகள் பிறந்தாங்க. உடனே நான் வந்து தீவிரவாதின்னு சொல்லாதீங்க, புலிகள் வந்து அந்த சக்திக்கு வந்து ஒரு எதிர்சக்தி பிறந்துச்சுங்க. இப்போ வந்து உங்களை அங்கேருந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போவேன். 2009 May 18 கடைசி தாக்குதலில் யாழ்ப்பாணத்தில் வேலுப்பள்ளி பிரபாகரன் இறந்து போகிறார், அவர் பையன் பாலச்சந்திரன் பிரபாகரன் இறந்து போகிறார், பல தளபதிகள் இறந்து போகிறாங்க, எல்லாம் இறந்து போகிறாங்க. அடுத்த நாள் காலையில் நீங்கள் தயவுசெய்து எல்லாரும் அந்த பேப்பரை பாருங்கள், நம்ம ஆட்கள் என்ன பண்ணாங்க நம்ம யாழ்ப்பாண தமிழர்களுக்கு. 19 May 2019 தினத்தந்தி எடுத்து பாருங்கள், ஏன்னா 100 வருடங்களுக்கு முன்னாடியா, 14 வருடங்களுக்கு முன்னாடி. தலைப்பு பார்த்தீங்கன்னா பிரபாகரன் கொல்லப்பட்டார், தளபதிகளோடு கொல்லப்பட்டார், மகனையும் பண்ணாங்க, எல்லாம் போட்டிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமது அப்போ தமிழ் தலைவர் திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி சோனியாவுடன் பேசி மந்திரிகள் இன்னும் கொஞ்சம் பேசி அப்புறம் மந்திரிகள் பிரிவை பற்றி முடிவுன்னு போட்டிருந்தாங்க. அதாவது ஒரு பக்கம் ஒரு வந்து இனப்படுகொலை நடக்குது, அதே சமயத்தில் நாம் வந்து எனக்கு இந்த மந்திரி கூட இந்த மந்திரி கூட நம்ம ஆட்கள் பேசிட்டு இருந்தாங்க, என்ன தான் பண்ணோம் நம்ம ஆட்களுக்கு. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் வந்து இண்டி இந்த ஐ புள்ளி என் புள்ளி டி புள்ளி கூட்டணி எங்க ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவிலே எல்லா இடத்துலயும் காலி. நான் பேசி பார்த்தேன், மகாராஷ்டிரால காலி, வெஸ்ட் பெங்கால்ல காலி, பீகார்ல காலி, எல்லா இடத்துலயும் காலி, தமிழ்நாட்டில் மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்கு. திமுகவுக்கு நல்லா காங்கிரஸ் நல்லா ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க பாருங்க அந்த காங்கிரஸோட தலைவரை கொண்ட அந்த பேரறிவாளர்னு பாத்தீங்கன்னா அவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு அவங்களை கட்டி பிடிக்கிறாங்க. ஸோ மக்களுக்கு தெரியணும், யூ திங்க் அபவுட் இட், ஒரு லீடர் வந்து அங்கேருந்து எல்டிடி அசாசினேட் பண்ணுறாங்க, அது நம்ம கரெக்டாக எடுத்துப்போம். அப்படி பண்ணவனே வந்து நம்ம இங்கே இருக்கிற முதல்வர் கூப்பிட்டு தழுவுகிறார், அதுவும் பரவாயில்ல தமிழன் தமிழன் இருக்கிறான், அங்கே சாப்பாடு போடுறார், தமிழன் தமிழன் போடுறான். ஆனால் இதே எல்டிடியுடைய தலைவராகிய பிரபாகரன் படுகொலை, இனப்படுகொலை, அந்த இனப்படுகொலையில் எவ்வளோ பேர் இருந்தாங்க, அந்த 7-8 மாதங்களில் 1,00,000 பேர் கொல்லப்பட்டாங்க, 1,00,000 பேர். நம்ம அப்போ மத்திய கவர்மெண்ட் காங்கிரஸ் என்ன பண்ணாங்க, அந்த சிடியெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சிடியை பேன் பண்ணுறாங்க. ஆனால் சிடி சும்மாவை பண்ணுறானுங்க, சிடி அங்கே கொலை நடக்குது, எவ்வளோ ஒருத்தர் எடுத்து தான் அனுப்புகிறாங்க. நானும் ஒரு ரெண்டு பார்த்துருக்கேன், தூக்கமே வரலை, அப்பேற்பட்ட ஒரு இனப்படுகொலை நம்ம மறக்கக்கூடாதுங்க. இன்னும் மெக்சிகோவில் நடக்குது, பக்கத்து வீடு நடக்குது. நம்ம தமிழை உச்சரிக்கிற நம்மளோட அழகாக தமிழை பராமரிக்கிற ஆட்கள் கிட்ட ஒவ்வொரு யாழ்ப்பாண தமிழ் நாங்கள் லண்டனில் இருக்கும் பொழுதும் பாரிஸ்க்கு போகும் பொழுதும் அமெரிக்காவில் இருக்கணும் பல யாழ்ப்பாண தமிழர்கள் வீட்டுக்கு போய் பழகியிருக்கேன். அவங்க பேசுகிற தமிழ் வந்து ரொம்ப சுந்தர தமிழாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு வீட்லையும் யாராவது ஒருத்தர் மிருதங்கம் இருக்கங்க நடிப்பாங்க, ஒரு நாதஸ்வரம் வாசிப்பாங்க, தமிழை அவங்க மறந்துருக்காங்க, மறக்கவே கூடாது. நம்ம நிஜமாகவே தமிழே என்றால் சொல்கிறோமா, அவங்கள பார்த்துருக்கோம். இது வந்து எந்த கூட ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு சொல்கிறேன், வருத்தத்தோடு சொல்கிறேன், மனக்கவலையோடு சொல்கிறேன். தமிழர்களுக்கு நம்ம தமிழ் வரலாறு 1953 ரைட்ஸ் போய் படிங்க, சினிமா பற்றி படிக்காதீங்க, சினிமா அப்புறம் பாருங்கள், எவன் எவன் எந்த சினிமா எடுக்க போகிறான்னு பார்க்குறேன்.
53, 58, 77, 81 யாழ்ப்பாண லைப்ரரி 83 கண்டினியூஸா அப்படியே வருது. அவங்களுக்கு தமிழர்களே வேண்டாம். இது வந்து ஹிந்துவிசம்க்கு எதிர்த்து அவங்க பண்றது இல்லை, தமிழை எதிர்த்து அவங்க பண்றது. தமிழ் நம்ம ஆட்களுக்கு கொடுக்குற ஒரு தலையாய ஒரு பண்பையும் தலையாய ஒரு சக்தியும் அவங்க விரும்பல. ஸோ நமக்கு எதிர்த்து அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ கூட நம்ம போராடிட்டு தான் இருக்கோங்கிறது தான் அன்னைக்கு நம்ம கிட்ட சேர்ந்து தொண்டுமான் சொல்லுவோம். எல்லாருக்கும் இதை பத்தி நிலைமையை பத்தி தெரியணுங்க. நான் ஃபேக்ட்ஸ் எல்லாருமே சொன்னேங்க, இது நான் சொன்னது ஒன்று கூட தப்பா இருந்தா நான் வந்து அதுக்கு பதில் சொல்றேன். எல்லாரும் நான் சொன்ன தேதிகளில் சொன்ன நிகழ்வுகளை தயவு செய்து வலைதளங்களில் போய் பாருங்க. ஜெய். இனப்பொருள் நடந்த அதே காலகட்டத்தில் இங்கிருந்து அதிமுகவோ மத்தியில் இருந்த எதிர்கட்சியாக இருந்த பாஜகவோ எதிர்த்து அவங்களும் எந்த ஒரு குரலும் கொடுக்கலாம். அதாவது அதுக்குள்ள நமக்கு யாழ்ப்பாண தமிழர்களுக்கும் புலிகளுக்கும் இந்தியாவுக்கும் இந்த ஒரு அந்த தொடர்பு வந்து ரொம்ப முறிஞ்சு போயிடுச்சு. அது கொடுக்க வேண்டிய காலம் வந்து அந்த காலம் 2009 நாள் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாஜக வந்து நீங்க சொல்ல கொடுக்கலன்னு வைகோ இருந்தார். வைகோவுடைய பையனுடைய கல்யாண மேடையில் நானும் உட்கார்ந்துட்டு இருந்தேன் மேலே மேடை மேலே. அப்போ பிரபோத் மகாஜன் தான் சீஃப் கெஸ்டாக இருந்தார் அந்த 1999 2004 இருந்த அந்த தொடர்பில். அங்கே சீஃப் கெஸ்டாக பிரபோத் மகாஜன் இருந்தார். சமூகமூர்த்தி தொண்டமான் எந்த தொண்டமான ஐயா என்னை வந்து ஒவ்வொரு வருடமும் அங்கே வந்து நமது தேயிலை தோட்ட தொழிலாளிகளுக்காக மருத்துவ முகாம்கள் செய்ய என் கூப்பிட்டாரோ அந்த தொண்டமான ஐயாவும் என்னோட உட்கார்ந்துருந்தாங்க. எங்களோட உட்கார்ந்துட்டு இருக்காங்க மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் வேலுப்பிள்ளை. இப்போ கூட நீங்கள் போய் அந்த புகைப்படங்களில் பார்த்தீங்கன்னா வைகோ ஐயாவுடைய இல்லற திருமணத்துக்கு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் வேலுப்பிள்ளை கூட உட்கார்ந்துருந்தாங்க. அப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் அவங்க உட்காருது அவங்க நல்லா இருக்கும்னு சொல்லி அவங்க வந்து மேடையில் இருந்தாங்க. அதாவது அதாவது பிரமோத் மகாஜன், தொண்டமான், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் வேலுப்பிள்ளை, வைகோ எல்லாரும் அதே மேடையில். ஸோ கட்டாயமாக அந்த காலகட்டத்தில் தொண்டமான் ஐயா மூலமாகவும் அவருடைய பேரு நார்முகம் தொண்டமான் மூலமாகவும் நமது பிரமோத் மகாஜன் போன்ற பல பாஜக வாஜ்பாயியுடைய அரசு வந்து பல நடவடிக்கைகள் எடுத்து அங்கே வந்து அமைதி கொண்டு வர்றதுக்கு அவங்க முனைந்தாங்க. நான் இதை உண்மையாக வந்து முதல் முறையாக நான் வந்து பப்ளிக்கில் சொல்கிறேன். அந்த முயற்சியில் நானும் ஒரு பங்கு இருந்தேன், நானும் ஒரு பங்கு இருந்தேன். ஏன்னா நான் வந்து ஆர்முகம் தொண்டமானுக்கு க்ளோஸ் ஆகியிருந்து ஆன வைகோ ஐயா ஆர்முகம் தொண்டமான் மேலே இருந்த பாஜக அந்த பக்கம் ஸ்ரீமா சந்திரிகா மந்திரன் ஆகியிருந்தாங்க. சந்திரிகா எல்லாரும் திருப்பி திருப்பி எப்படியாவது அமைதி கொண்டு வரலாம் அமைதி கொண்டு வரலாம் பல முயற்சிகள் இருந்துச்சு. பட் நம்ம என்ன நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, அதிமுகவே இங்கே பாஜக காலம் இழுத்துக்கிட்டே இருந்தாங்களே, நம்ம ஜெயலலிதா மாதிரி போய் அவங்க இருந்து ஒரே ஒரு ஓட்டு அவங்க கவனிச்சிட்டாங்க. ஸோ பாஜகவே இருந்த காலகட்டம் ரொம்ப குறுகிய காலகட்டம். கணேஷ் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் இருந்தது பெரிய நீண்ட காலகட்டம். பாஜகவும் திமுகவும் அப்படி இருந்தது ரொம்ப சின்ன காலகட்டம் தான். அப்போ கூட அவங்க ரொம்ப முயற்சி செஞ்சாங்க, அதுக்குள்ளே அவங்களுடைய காலையே சறுக்கி விட்டாங்க. ஸோ நான் வந்து பாஜக வந்து எந்த ஒரு கால் பிடிச்சி சொல்ல முடியாது. ஆனால் இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வந்து நமக்கு வந்து ஒரு நம்ம தமிழர்கள் அங்கே இருக்காங்க நம்ம வாழ்வாதான் அங்கே இருக்கேன்னு சொல்லி திருப்பியும் மாஞ்சி மோடிஜி அங்கே போய் சொன்னதுனால ஒரு 10 ஓட்டு கூட வரப்போகிறதில்லை, இருக்கிற ஓட்டு கொஞ்சம் போகும். ஆனால் ஓட்டு வாக்கு அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு தளத்தில் மோடிஜி வந்து இயங்குறாருங்க உலகத்துக்கு தெரியும். ஸ்ரீலங்கா வந்து மிகப்பெரிய ஒரு கடன் தொகையில வந்து மாட்டிக்கிட்டு ராஜபக்சேவோட தப்பிச்சு போகிற காணொலிலாம் வந்து நிறைய வந்து நம்ம பார்த்தோம். சைனாவும் இலங்கையை வந்து கைப்பற்றுவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுதில்லை அப்படின்னு ஒன்று வருது. அப்போது அங்கே முக்கியத்துவம் சைனாவுக்கு கொடுக்கப்படுதா இல்லை இந்தியாவுக்கு கொடுக்கப்படுதா? நல்ல பாயிண்ட்டுங்க. நீங்கள் ஸ்ரீலங்கா அவ்வளோ முறை போயிருக்கு. ஸ்ரீலங்கா மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்தியா மேலே ரொம்ப ஒரு ஆசை. ஆனால் மேல இடத்துல இருக்கிற நான் இந்த பிரமுகர்களுக்கு சைனா மேலே ஆசை இல்லை, அவங்க காசுமே இல்லை ஆசை, அவ்வளோதான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரே ஒரு உதாரணம் கொடுக்குறேன். ஹம்பன் தோட்டாங்கிற ஒரு துறைமுகம் அது வந்து ஸ்ரீலங்காவுடைய வடக்கு பகுதியில் இருக்குது. இந்த ஹம்பன் தோட்டா துறைமுகத்துக்கு வந்து இந்தியா வந்து முதல் வந்து நம்ம இவ்வளோ பண்ணுவோம் நாங்கள் உங்களுக்கு உதவுவோம்னு சொல்லும்போது சைனா என்ன போக சொல்கிறோம், நான் அதுக்கு மேலே உதவுறேன், அதை தவிர இந்த தலைவர்களோட அக்கௌண்ட்டில் வந்து நான் இவ்வளோ கோடி போட்டுடுறேன் சொல்லி போட்டுருவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் தலைவர்களோட காசு எல்லாமே சிங்கப்பூரில் தான் உட்காந்துட்டு. ஸோ என்ன ஆயிடுது, ராஜபக்சே பார்க்குறான் அவனுக்கு வந்து 100 கோடி 1000 கோடி 2000 கோடி கொடுக்கும்போது அவன் சைனாக்கு கொடுத்தான். அதாவது பேசிக்கலி இட்ஸ் அ பாயிண்ட் ஆஃப் ராஜபக்சே செல்லிங் அவுட் ஹிஸ் கவர்மெண்ட்
அந்த துறைமுகத்தை எடுத்து கொடுத்துட்டான், அவங்க அதை போட்டாங்க. சைனா என்ன பண்ணணும்னா, இப்போ சைனா வந்து இந்தியா, இந்தியா மேலே சைனா வந்து நம்ம எதிரி, சாணக்கிய நீதி, நம்ம எதிரியோட எதிரி நம்ம நண்பன் போகிறோம். இப்போ என்ன பண்ணுறா சைனா, இந்தியாவை சுற்றி வளைக்கிற மாதிரி நெக்லஸ் ஆஃப் பேர்ல்ஸ் மாதிரி மாலத்தீவு, ஸ்ரீலங்கா, ஓமானில் ஒரு போர்ட் இருக்குது, அந்த போர்ட் இருக்குது புக்ரூன், அந்த போர்ட் இது மாதிரி சுற்றி நம்மளை சுற்றி பார்க்குற மாதிரி, கன் வச்சு பார்க்குற மாதிரி அவங்க அதுக்கு ஹம்மன் தோட்டா அவனுக்கு உபயோகம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, ஸ்ரீலங்காவுக்கு வந்து அந்த ஹம்மன் தோட்டா போட்டு அவங்க துறைமுகத்துக்கு கட்டினதுக்கு காலி அடுத்த ஒரு 20-25 வருஷம் அந்த டெத் ட்ராப்பில் மாட்டிக்கிட்டுப்பான். இதே மாதிரி தான், அதாவது எப்படி வந்து ஒரு சிறந்தி வா வா வான்னு சொல்லிக்கிட்டே வந்து மாட்டிக்கிது பார்த்தீங்களா, இதே தான் சைனா வந்து மாலத்தீவுகள் பண்ண முயற்சி பண்ணுது, இதே தான் ஸ்ரீலங்காவில் முயற்சி பண்ணுது. இதனால தான் ஸ்ரீலங்காவோட இன்ஃப்ளேஷன் வந்து 100% போச்சு 12%, நம்மளது வந்து 7-5 வந்துருக்கு. எல்லாரும் நினைச்சாங்க நம்மளும் காலி ஆகிடுவோம், நாமும் ஸ்ரீலங்காவும் 5 most fragile countries, அதாவது இந்த இந்த நாடுகள் வந்து எப்போ வேணாலும் காலி ஆகிடலாம்ங்கிற பட்டியல் இருந்தோம் 2009-2010. இப்போ ஸ்ரீலங்கா அதோடு கீழே போயிடுச்சு, நாம் வந்து நம்பர் 4 புஷ் பண்ணிட்டு இருக்கோம் ஜெர்மனியை. ஸோ இதெல்லாம் வந்து லீடர்ஷிப் தாங்க. திருப்பி திருப்பி சொல்கிறேன், ஸ்ரீலங்காவுடைய ஒரு தாழ்வு அதோடைய வீழ்ச்சிக்கு காரணம், பொருளாதார வீழ்ச்சி அரசியல் வீழ்ச்சிக்கு காரணமே ஒரு சில மனிதர்களுடைய அவா பேராசையினால் தான். சைனா அந்த பேராசையை பயன்படுத்தி, அது கருவியை பயன்படுத்தி நாட்டை கவுத்துட்டான். நம்ம ஆட்களுடைய மோடிஜிக்கு எங்கேயும் எந்த அக்கௌண்ட் இல்லை, ஆனால் நாட்டை அவர் தூக்கிட்டு போனார். ஸ்ரீலங்காவும் இந்தியாவும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா என்ன சொல்லுவேன்னா, ஒரு பஞ்ச் ஆஃப் லைன்ஸுங்க, நிறைய சிங்கங்கள் இருக்குது, ஆனால் வந்து அதோட லீடர் வந்து ஒரு ஆடு, மாடு சண்டை போடாது. நிறைய மாடுகள் இருக்குது, லீடர் ஒரு சிங்கம், நல்லா சண்டை போடும். அதுதான் நமக்கும் ஸ்ரீலங்காவுக்கு வித்தியாசம். இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து சைனா வந்து மையம் கொள்றதால தமிழ்நாட்டுக்கு வந்து நிறைய ஆபத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க. கரெக்ட். அதாவது ஒரு வேளை சைனா வந்து சொல்லிட முடியாதுங்க, சைனா ரஷ்யா வந்து அவங்க அவங்களுடைய ஓன் ட்ரிப்பில் இருக்காங்க, அவங்க எப்போ எங்கே அடிப்பாங்க, ரஜினி சார் மாதிரி இவங்க எப்போ வருவாங்க எப்படி வருவாங்கன்னு யாரையும் சொல்ல முடியாது. அதாவது ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ரீதியில் ஒரு பாதையில் அவங்களுடைய நிலைப்பாடும் அவங்களுடைய செயல்பாடும் செயல்முறையும் இருக்காங்க. தப்பு ஏன்னா புட்டினுங்கிறது அவங்க இருக்கிறது வரைக்கும் ஜிபிங் தான் எப்போவுமே பிரதமராக இருப்பான். இப்போ இங்கே வந்து புட்டின் தான் பிரதமராக இருப்பான், ஜனாதிபதி பிரதமர், யாரையும் இவங்களை மாற்ற முடியாது, அவங்க என்ன வேணால் முடிவு எடுக்கலாம். ஸோ சைனாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஹம்மன் தோட்டா வந்து அவங்களுக்கு வந்து இந்தியாவை ரீச் பண்ணுறது ரொம்ப ஈஸி, என்னங்க 50 நிமிஷம் தான் அப்படியே இருந்தேன், அவங்க நிஜமாகவே நம்மளை அடிக்க ஆரம்பிக்கலாம், அடிக்க ஆரம்பிக்கலாம். இதனால தான் நான் வந்து ஒரு நீங்கள் நான் கேட்கும்பொழுது நம்ம சீமானண்ணனோட ஒரு பேச்சு கேட்டேன், பேச்சு ரொம்ப மாதிரி ஒரு என்ன சொல்லுவாங்க எழுச்சி உரையாக இருந்துச்சு. எனக்கு போதும் எனக்கு கொடுத்துரு, அந்த காலத்தில் நம்ம ஆட்சி இருந்தாங்க, நானி வீரன் ஆட்சி, அது மாதிரி நாங்கள் பார்த்துப்போம், நாங்கள் வண்டி எங்கிட்ட கொடுத்துரு, தமிழ்நாடு கொடுத்துருக்கு, நாங்கள் எங்கள் நாட்டை நாங்களே ஓட்டிப்போம். 2 நாளில் வந்து 10 லட்சம் விதவைகள் இருப்பாங்க தமிழ்நாட்டில், 2 நாளில். இதுதான் காட்டணும்னா சைனா அந்த பக்கம் வந்து பேயா பெங்கால்லேருந்து அடிப்பான், பங்காள விரிகுடாலேருந்து இந்த பக்கம் ஹம்மன் தோட்டம்லேருந்து அடிப்பான், காலி ஆயிடுவோம் அவ்வளோதான். இப்போ அவன் அடிக்காததுக்கு ஒரே ஒரு காரணம், இந்திய இராணுவம், இந்திய நேவல் ஃபோர்ஸ், இந்திய கப்பல் படை, இதனால தான் அடிக்காமல் இருக்கான். நம்ம ஜாலியாக பேசி பேசுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, நாங்கள் பார்த்துப்போம், நம்ம வந்து போர்ப்படை வச்சுப்போம், அந்த காலத்தில் சோழர்கள் எப்படி பண்ணாங்க, ராஜேந்திர சோழன் இப்போ வரப்போறாரு, இப்போ சைனா இங்கே அடித்தாங்கன்னா இந்த 24 மணி நேரம் அடிப்பாங்க, ராஜேந்திர சோழன் வருவாரா அல்லது வேலுநாச்சியார் வருவாங்க. இந்த விதத்தில் நம்ம கொஞ்சம் லௌகிகம், பாரதியார் சொன்னார் லௌகிகம் கற்றுக்கொள்ளினார், அதே சமயத்தில் ரௌத்ரம் பழகினார். ஒரு பக்கம் நம்ம கோபமாக இருக்கணும், இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம், ஆனால் ப்ராக்டிக்கலாக இருக்கணும், லௌகிகமாக இருக்கணும். லௌகி நம்ம ஒரு நாடு, அந்த நாடு நம்மளுக்கு ஒரு கப்பல் படை இருக்குது, இராணுவப்படை இருக்குது, விமானப்படை இருக்குது, அதனால தான் அவன் ஹம்மன் தோட்டம் வந்து அடிக்காமல் இருக்கிறான். அவன் அடிக்க ஆரம்பித்தான்னா இந்த பேர்ல் ஆஃப் நெக்லஸ், நீங்கள் உளவுத்துறை ஆட்கள் கிட்ட பேசுறீங்கன்னா சொல்லுவாங்க, இந்த நெக்லஸ் ஆஃப் பேர்ல்ஸ் வந்து இந்தியாவுக்கு ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா இந்தியாவுடைய மெயின் ஃபோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத், அது வந்து மேற்குலையும் வடக்குலையும், அதை வந்து பாகிஸ்தானுடைய அடி, இன்னொன்று வந்து அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, அந்த சீனாவோட அடி. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக அங்கேருந்து தண்ணி வச்சுருந்தா நம்ம டேங்கெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணணும், புல்லட் மேனுஃபேக்சர் தான் ஆவடி, அது வந்து ஆர்ம்ஸ் வெஹிக்கிள்ஸ் அண்ட் அம்யூனேஷன் டிப்போ ஆஃப் இந்தியா ஆவடி தள்ளி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம வி மாதிரி இருக்க பற்றி நம்ம இந்த பெனின்சுலா துணை கண்டத்தில் வந்து இங்கே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனையாகும். இவர் கரெக்ட், இப்போ நெக்லஸ் ஆஃப் பேர்ல்ஸ் நம்ம வரி பண்ணுறது, அப்போ நம்ம வந்து நம்ம செக்யூரிட்டியை வந்து டபுள் பண்ணி ட்ரிப்புள் பண்ணி இங்கெல்லாம் ஃபுல்லாக இங்கே பார்த்தீங்கன்னா ராணுவ ஆட்கள்லாம் நின்றுட்டு இருப்பாங்க, அது மாதிரி பண்ணணும்.
எதுக்குங்க? இப்போ வர ஆரம்பிச்சுட்டாங்க, அவங்களுக்கு சைனாவுடைய மூவ்மெண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம அப்படி பண்ண வேண்டி வரலாம். அரசியல் ரீதியாக இது வந்து கட்டுப்படுத்துறதுக்கான முயற்சி வந்து மோடி அவர்கள் மேற்கொண்டு தான் வராரு இல்லைங்களா? அவர் வந்து கட்டாயமாக பாவம், மோடி வந்து அவதான புருஷங்க, என்னதான் பண்ண முடியுமோ நம்ம நினைப்போம். எது திடீர்னு போயிருக்காங்க, திடீர்னு ஸ்ரீலங்காவுக்கு போயிருக்காங்க, நமக்கு நம்மளால உடனே இங்கே வந்து நடந்துட்டு அவர் போய் ஸ்ரீலங்காவுக்கு போயிருக்காங்க. அட கேப் போயிரு, அவர் ஸ்ரீலங்காவுக்கு போய் அங்கேருந்து நம்மளை சைனாக்காரன் நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஆளுங்க யோசிக்கணும். இதுக்கு தான் கொஞ்சம் எல்லாருமே நமக்கு இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸு, இந்த போர் திறன்கள், இது மாதிரி நம்ம பேசி நம்ம சம்பாஷணை பண்ணி நம்ம ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சிருச்சுன்னா ஒருத்தர் போகும்போது இது மாதிரி தாழ்வுத்தனமாக கலப்பாக பேசக்கூடாது.